எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னோட பேரு இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட பெயர் காணல் மலை. காணல் மலையுடைய முதல் பாகம். நைட்டு 8 மணி இருக்கும் பொழுது அந்த இருட்டான ரோட்டில் காரில் போயிட்டுருக்குறாங்க மதுவும் அசோக்கும். மதுவோட கண்கள் கட்டப்பட்டிருக்குது. மது அந்த இடத்துல திணறிக்கிட்டு வந்துட்டுருக்குறா. அசோக், என்ன அசோக், எதுக்காக இப்போ என் கண்ணை கட்டியிருக்க? மது, எதுவுமே பேசாமல் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது. ஆமாம், பெரிய சர்ப்ரைஸ். நாளைக்கு என்னோடய பர்த்டே, என்னமோ சர்ப்ரைஸ் பண்ணுவோன்னு கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது நிற்க வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு கத்த போகிறீங்க. இதுக்கு எதுக்கு என் கண்ணை கட்டினேன்? மது, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு பண்ணி ஒரு ரீசன் இருக்குமில்ல. அமைதியாவா. அசோக், எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே லைலா, கரண், பார்த்தி, சந்தோஷ் எல்லாருமே இருப்பாங்க. நீயும் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே கண்டிப்பாக என் பர்த்டே நாளைக்கு அப்படிங்கனால இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்காக என்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறேன்? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணிட்டு போகிறீங்க? ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து வாடகைக்கு எடுத்து பண்ணியிருப்பீங்க. இதுக்கு எதுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு? ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. நான் போட்ட மேக்கப்லாம் கூட கலையுது. ப்ளீஸ் அசோக், தயவு செஞ்சு என்னை அவுத்து விட. மது, நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாக தான் வரணும். அமைதியான மது எதுவுமே பேசாமல் வராங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அமைதியை கலைக்கிறதுக்காக அசோக் மதுவை பார்த்து, என்ன மேடம் ஒன்றுமே பேசாமல் வரீங்க? நீ தான் என்னை எதுவுமே பேசணும்னு சொல்லிட்டே அப்புறம் எப்படி பேசுறது? சரி சரி, பேசு பேசு. அசோக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு எதுக்கு பயம் இப்போ இந்த நேரத்துக்கு? டைம் 8:00 மேலே ஆச்சு. நான் அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் போய் சொல்லிட்டு தான் வந்தேன்னு தெரிஞ்சுன்னா என்னை கொன்னே போடுவாங்க. மது, ஒரே ஒரு நாள் நைட் உனக்கு ஷிஃப்ட் இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட் நம்ம பார்த்துருக்குறோம் தானே? எல்லாருமே கேட்குறாங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு உனக்கு எப்படி நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு. நானும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லபடியாக நான் போகும்பொழுதே எல்லோரும் சந்தேகப்படுவாங்க. நைட் ஷிஃப்ட் இல்லாமல் நான் பாட்டுக்கு வந்தது ரொம்ப தப்பாக தெரியுது. நீ சொல்லு, எங்கள் டீம் லீடர் அப்படி நைட்டு ப்ராஜெக்டை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. 11:30 மேலே தான் விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போது 11:30 வீட்டுக்கு போயிடலாமா? நோ நோ நோ, வாய்ப்பே கிடையாது. இந்த ஏஞ்சலுக்கு நாளைக்கு காலையில் தான் பர்த்டே, அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு நாளை காலையில் தான் போக முடியும். என்னது, நாளை காலையிலையா? முடியாது. நீ தயவு செஞ்சு இங்கே கார் எடுத்து நான் ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். மது, ப்ளீஸ்டா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள். அசோக், எப்போவுமே பர்த்டே வருது தான், அதை 12 மணிக்கு கொண்டு வரணும் ஏதாவது இருக்குதா? இங்கே பாரு, எப்போவுமே பர்த்டே வரும் தான், ஆனால் இந்த பர்த்டே உனக்கு ரொம்ப ஸ்பெஷலில். என்ன ஸ்பெஷலு? இது உன்னோட சில்வர் ஜூப்ளி. அப்படின்னா உன்னோட 25வது வருஷ பர்த்டே. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கிராண்டாக கொண்டாட வேண்டாம். என்னமோ அசோக், எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் நம்புகிறாங்க அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் போய் சொல்லிட்டு வந்ததெல்லாம் கஷ்டமாக இருக்குது. சரி, அப்படியே செலிப்ரேஷன்னால 12:00 தானே, எதுக்கு இப்போ 8 மணிக்கு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்? மெதுவாக போய் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்க இடத்துல இறங்கி நம்ம எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 12:00 அழகாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன். என்னமோ, எனக்கு ஏதோ சுத்தமாக மனசுக்கு படலை. மனசில் ஏதோ தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு தப்பு இல்லைவா? அந்த கார் அந்த ரோட்டில் மெல்லமாக போயிட்டுருக்குது. உள்ளே பாட்டு கேட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் இனிமேல் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க போகக்கூடிய இடம் வந்து சேருது. கார் நின்னதுக்கப்புறமா மது அசோக்கை பார்த்து, என்னாச்சு, ஏன் அசோக் நிறுத்தினேன்? நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு, அதனால நிறுத்தினேன். அப்பாடா, கண்ணை ஓப்பன் பண்ணலாமா? ஏய், ஓப்பன் பண்ணாத. நான் காரை பார்க் பண்ணிவிட்டு உன்னை நானே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி கதவை திறந்து மதுவோட கையை பிடிச்சி அசோக் மெதுவாக கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு. பின்னாடி எல்லாம் சலசலப்பு சத்தங்கள், சிரிப்பு சத்தங்கள் கேட்குது. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அவளோட கொலீக்ஸ், கூட ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய சந்தோஷ், லைலா, கரண், பார்த்தி எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏய் லைலா, நீ வரும்போது கூட எனக்கு சொல்லவே இல்லை. இல்லை கரண், பார்த்தி, சந்தோஷ், இங்கே பாருங்கள், எப்படியாவது என் கண்ணை கவுத்து விடுங்க, எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரி சரி, அவசரப்படாதம்மா சொன்ன அசோக் அவள் கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தவளுக்கு பெரிய ஷாக்கு. அவளோட ஷாக் இங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. 2 நிமிஷம் அந்த வீட்டை மேலேயும் கிளையும் பார்த்துட்டு அசோக்கை பார்க்குறா. அசோக், எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற? ம், நம்ம சந்தோஷோட ஃபார்ம் ஹவுஸ் தான். அசோக், என்ன அசோக், எல்லாமே தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்கிற? ஒன்றுமே இல்லை மது, நீ கவலைப்படணுங்கிறது இல்லை. டா, இந்த மாதிரிலாம் சொல்லுவேன், வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்ப அப்படிங்கிறக்காக தான் உன்னை நான் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்தேன். சே, அப்போ நீ சர்ப்ரைஸுக்காக கூட்டிகிட்டு வரல? சர்ப்ரைஸா? என்னம்மா சர்ப்ரைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸில் 6 பேர்த்தில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் நம்ம மிட் நைட்டில் கொண்டாடுறது சகஜம்தான். அதுக்கு எக்கச்சக்கமான பொய் சொல்கிறதும் சகஜம்தான். இதில் என்ன உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது? சந்தோஷோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒரு பொய்யை சொல்லி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்தேன்.
இல்லை அசோக், நான் கிளம்புறேன். அவள் ஏதோ கிளம்புறத பார்த்த உடனே லைலா, கரண், பார்த்தி, சந்தோஷலர் பக்கத்தில் வந்து, ஏய் மது, என்னாச்சு, ஏன் கிளம்புறேன்? இல்லை, எதுக்காக நீங்கள் இங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் முடிவு பண்ணீங்க? லைலா உடனே மதுவை பார்த்து, ஏய் நானும் தானே வந்திருக்கேன், கரண், பார்த்தி, சந்தோஷ் எல்லாருமே வந்திருக்காங்க, ஏன் நீ பயப்படுற? என்ன லைலா, எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே எப்படி இங்கே பிளான் பண்ணீங்க? அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த கரண் பேசுகிறான். ஏய் மது, ரிலாக்ஸ். என்ன, யமுனாவோட ஞாபகம் வந்துருச்சா? கரண், என்ன சாதாரணமாக கேட்குற? யமுனா இறந்து இன்னும் முழுசாக 3 மாதம் கூட முடியல. அவள் இறந்த அதே வீட்டில் நாம் எதுக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்? சந்தோஷம் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டு மதுவை பார்த்து பக்கத்தில் வந்து கையை பிடிச்சு, மது, நம்ம ஃப்ரெண்டு யமுனா இறந்தது கஷ்டந்தான். அதுவும் எங்கள் வீட்டில், எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் வந்து அவள் இறந்தது ரொம்ப கஷ்டந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பார்ட்டி இங்கே பண்ணிட்டோம். ஏன், நான், அசோக்கு, கரண், பார்த்து எல்லோரும் வெறும் ஜென்ஸ் மட்டுமே இருந்து கூட நாங்கள் பாட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பயம் இல்லை. சந்தோஷ், உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு உள்ளே போனால் யமுனா ஞாபகம்தான் வரும். எல்லாருக்குமே யமுனா ஞாபகம்தான் வரும். அதுக்காக வேறு எங்கேயும் போய் நம்ம பார்ட்டி கொண்டாட முடியாது. ப்ளீஸ் மதுவும், எவ்வளோ ஜாலியாக உன் பர்த்டே கொண்டாடலாம் வந்திருக்கிறோம், நீ இப்போ வரமாட்டேன்னு சொல்கிற. அது இல்லை, அசோக் பக்கத்தில் வந்து மதுவை தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன மது, ஏன் அசோக், என்ன அசோக், நீயே தெரிஞ்சிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கிற? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ தானே ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி யமுனா இறந்து போனான், அது இதே வீட்டில் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனான். ஏய், அவள் கால் தடிக்கி தெரியாமல் மாடிலேருந்து கீழே விழுந்துட்டா, அதில் அவள் இறந்து போயிட்டா. அதுதான் போலீஸ் கேஸில் எல்லாம் விசாரிச்சுட்டு அவளே தான் தடுக்கி கீழே விழுந்துட்டா நல்லாவே தெரியுமில்ல. எனக்கும் நல்லா தெரியும் அவள் தான் தடுக்கி கீழே விழுந்தா அப்படின்னு. அதுக்காக அவள் இறந்த வீட்லேயே எனக்கு இந்த 3 மாதத்தில் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் தேவையா? இங்கே பாரு சந்தோஷ், நான், கரண், பார்த்தி எல்லாருமே இந்த இங்கே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இல்லாதவா உனக்கு இருந்துருப்போகுது. உனக்கு எப்படி அவள் ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் எனக்கு அவள் ஃப்ரெண்டு. அதுக்காக நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸை க்ளோஸ் பண்ண முடியுமா? பாரு, சந்தோஷோட அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். அவரும் சரின்னு ஒத்துருக்கிறாரு. ப்ளீஸ் ஸ்பாயில் பண்ணிடாதம்மா, நாங்கள் நிறையா பிளான் வச்சுருக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே அசோக்கை பார்த்து, சரி என்னமோ பண்ணுங்க. ஏய் ஒத்துக்கிட்டாடா, அசோக் சத்தமாக சொல்லும் பொழுது மீதி 4 பேரும் சந்தோஷமாக கைத்தட்டி உற்சாகமாக இருக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமான அரேஞ்ச்மெண்ட். இதனால் வரைக்கும் யாருக்கும் அரேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் மதுவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் சொல்லி முடித்த ஒரே பதில், உனக்கு 25 வயசு, சில்வர் ஜூப்ளி, அதனால தான் அப்படின்னா. அந்த இரவு ரொம்ப சந்தோஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கேக்கு, ஜூஸு, பார்ட்டி, பாட்டு, சினிமான்னு சொல்லிட்டு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு எல்லோரும் கலந்துக்கிட்டு நைட்டு உணவுக்காக நான்வெஜ் முதற்கொண்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சந்தோஷ், அசோக், லைலா, கரண், பார்த்தி எல்லோரும் மதுவுக்காக பண்ணியிருக்கிறாங்க. மதுவும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறா. 11 மணி ஆகும் பொழுது அந்த வீட்டில் ஏதோ அப்படியே டல்லாக ஆரம்பிக்குது. உற்சாகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அசோக், கரண், பார்த்தியோட உற்சாகம் மட்டும் குறையலை. லைலா மதுக்கிட்ட வந்து, ஏய் ரெஸ்ட் ரூம் போகணும், கூட வரையா? ம், வரவா, கீழே வேண்டாம். ஏன், கீழே இவனுங்க யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க, உள்ளேயே போக முடில, செம்ம நாத்தம், நம்ம மேலே போயிட்டு வந்துடலாமா? சரி போகலாம் போ. மதுவும் லைலாவும் மேலே படியாத பார்த்த சந்தோஷ் பின்னாடியே வந்து, எங்கே போகிறீங்க 2 பேரும்? எப்பா டே, நாங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போகிறோம், தயவு செஞ்சு இங்கேயே இருக்கிறியா? சரி போயிட்டு வாங்க. மது, லைலா 2 பேரும் மேலே போகிறாங்க. லைலா ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா மது அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் போட்டிருக்கக்கூடிய அந்த சோபாவில் அப்படியே அயந்து உட்காந்துடுறா. கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா சந்தோஷ். சந்தோஷ், என்ன சந்தோஷ், எதுக்கு கூப்பிட்டேன்? ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். இப்போ 2 பேர்த்தோட வாய்ஸுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. சொல், என்ன விஷயம்? பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஏன் இங்கே இதை பற்றி பேச வேண்டாம், நீ கேட்காத. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணியாச்சு. ப்ளீஸ் மது, இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அப்புறம் நம்ம மானமே போயிடும், அதனால தான் சொல்கிறேன். எதுவும் கவலை இல்லை சந்தோஷ், நீ பயப்படாமல் இரு. பண்ணிட்டேன் நான், நீ கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இது அசோக்கு தெரியலையில்ல? அசோக்கா? அசோக்கு தெரிஞ்சால் என்னாகன்னு தெரியும்ல? இல்லை இல்லை, கேட்டேன். லைலாக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தை நீ இனிமேல் பேச வேண்டாம், விட்டுரு. சரி, நீ பண்ணியிருப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன், இனிமேல் நான் கேட்க மாட்டேன், சரியா? ம், சரி. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர லைலாவை பார்த்துட்டு 2 பேரும் நார்மலாகிடுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் இங்கே அப்படின்னு கேட்டே வரலவ அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் மரட்டி அடிக்கிறாங்க. லைலாவுக்கு தூக்கம் தூக்கமாக வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஏற்கனவே பாதி சோபாவில் தூங்கியிருக்கக்கூடிய மது மணியை பார்க்கும் பொழுது மணி 12 பக்கமாக நெருங்கிட்டுருக்குது. ஏய் வா, கீழே போகலாம் வா, லைலா மதுவை கூப்பிட்றாங்க. சந்தோஷம் அதே மாதிரி மதுவை சொல்லும் பொழுது, மது, நீங்கள் 2 பேரும் கீழே போங்களேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்.
லைலா சந்தோஷ் ரெண்டு பேரும் மாடிப்படையிலேருந்து கீழே வந்துடுறாங்க. மது ரெஸ்ட் ரூம் போயிட்டு கரெக்டாக வெளியில் வராங்க. அதுக்குள்ளே கீழே ஒரு பெரிய டிஸ்கஷன். அசோக் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, ஏய் கரெக்டாக 12:00 எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மின்னுமின்னு எரியக்கூடிய லைட்டை மட்டும் போடலாம். அப்படியே ஃபுல் கலரில் அவன் மட்டும் அந்த சென்டரில் தெரியணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிமிச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த கேக் வரணும். பிளான் எல்லாமே நல்லபடியாக போட்டுட்ருக்குறாங்க. லைலா, கரண், பார்த்தி, சந்தோஷ் எல்லோரும் அசோக் சொல்கிற பிளானை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, மது வர சத்தம் கேட்குது, இரு நம்ம ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவளை கீழே வர வைக்கலாம். லைலா ப்ளீஸ், நீ போய் மேலே போய் அவளை அப்படியே இருக்க சொல்கிறியா? ஏய் நான் மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், வேற யாராவது போங்க. சந்தோஷ் உடனே, சரி சரி நான் போய் அவளை அப்படியே அங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், நான் அவட்ட பேசுகிற கொஞ்சம் இருக்குது, நீங்களாம் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏய் 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி, அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் சரியா? சரிடா போய் ஹோல்ட் பண்ணி வைப்போம். சந்தோஷ் மேலே போனதுக்கப்புறமா எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. மதுவை முடிஞ்சளவுக்கு அந்த ரூம்லேருந்து வெளியில் வர விடாமல் சந்தோஷ் அப்படியே ஜாலியாக பேசிகிட்ருக்குறாங்க. மது சந்தோஷ் ரெண்டு பேர்த்தோட சிரிப்பு சத்தம் நல்லாவே கேட்குது. ஏய் சரி சரி, டைம் 12:00 ஆயிடுச்சு, நம்ம இப்போது லைட்டை ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அசோக் கேட்கும்பொழுது எல்லோரும் தலையேற்றாங்க. அதே மாதிரி கரெக்டாக 12:00 பொழுது லைட் ஆஃப் ஆகுது. கீழேருந்து எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய மது மட்டும், ஏய் என்னாச்சு, ஏன் லைட் ஆஃப் ஆச்சு? சொன்னதுக்கப்புறமா மதுகிட்டிருந்து எந்த சத்தமும் வரல. சந்தோஷ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. 12 முடிஞ்சு 12:01 ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லைட்டுகள்லாம் பிரகாசமாக வர ஆரம்பிக்குது. மின்மினி பூச்சிகள் சைஸில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டும், அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு அந்த ரூமே, அந்த ஹாலே அப்படி ஒரு பிரம்மாண்டம். 25 மதுவோட இந்த பர்த்டேக்கு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு கண்ணை கவர் அளவுக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்குது. திடீர்னு அந்த வெளிச்சத்தில் பிளாஸ்டிக் பூக்கள் எல்லாருமே அங்கங்கே எந்திரிச்சு நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மெழுகுவர்த்திகள் லைலா, கரண், பார்த்தி, அசோக்னால ஏற்றப்படுது. இன்னும் அந்த அறையில் அப்படி ஒன்றும் வெளிச்சம் வரல அப்படின்னாலும் பார்க்கறக்கு கண்ணையே கொள்ள கொள்கிற மாதிரி இருந்துச்சு. மது எந்த இடத்துல நின்று கேக் வெட்டணுமோ அங்கே ரவுண்டாக ஒரு லைட்டு போடுறதுக்காக ஏற்பாடுகள். அதை சுற்றி பூக்கள் மாதிரி, மின்மினி பூச்சிகள் மாதிரி எக்கச்சக்கமான கலர்களில் சின்ன சின்ன லைட்டுகள் எரிய ஆரம்பிக்குது. அசோக் ரொம்ப மெதுவாக பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, ஏல கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, சொல், இன்னும் கரெக்டாக 1 நிமிஷம் டைம் எண்ணிக்கலாம். நம்ம 1 நிமிஷம் டைம் எண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த சென்டர் இதை போடலாம். அதுக்குள்ளே நம்ம சந்தோஷ் அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஏய் கரண், சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டேல, எல்லாம் சொல்லிட்டேன், அவன் வாட்சில் கரெக்டாக பார்த்துக்குவான், இருட்லேயும் அவனோட வாட்சில் லைட் எரியும். கரெக்டாக 12:01 மாடிப்படிலேருந்து இறங்கி வந்து 12:02 பொழுது நடு இடத்துல நிற்க வைக்க சொல்லியிருக்கிறோம். அதனால் கரெக்டாக 12:02 நிற்பாங்க, நாமளும் லைட் ஆன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே. அப்படியே நிமிஷங்கள் கரைய கரைய எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மதுக்கிட்டிருந்தோ அசோகத்துலேருந்தோ எந்த விதமான சத்தமும் வரல. ஆனால் சின்ன சின்ன முனகல் சத்தம் கேட்குது. மதுவ சமாதானப்படுத்துறதுக்காக சந்தோஷ் ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக கடைசி 10 நிமிடங்கள், அதாவது இப்போ லைட் ஆன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வெளிச்சம் அவ்வளோக்கு இருக்காது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லைட்டுகள், அந்த அழகான பிளாஸ்டிக் பூக்கள், ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த போதை தரக்கூடிய அந்த ரூம், இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல மது அளவுக்கு மட்டும் ஒரு லைட் எரியும். மீதி சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்தில் மது தேவதை மாதிரி இருப்பா அப்படிங்கிற பார்க்கறதுக்காக அவங்க நண்பர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. கடைசி 5 நிமிஷம், 5, 4, 3, 2, 1 அசோக் சொல்லி முடித்த உடனே அந்த நடுவில் போடக்கூடிய லைட்டை கரண்ட் டக்குன்னு ஆன் பண்ணுறான். ஆன் பண்ண அதே நேரத்தில் பெரிய சத்தத்தோட தொப்புன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம், என்ன சத்தம், எல்லா லைட்டையும் போடுங்க. ஏய் இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், இருங்க. என்ன சத்தம், என்ன சத்தம், எல்லாரும் பதறிட்டு போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க. மதுவுக்காக போடப்பட்ட அந்த லைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நடுங்கிறாங்க. அங்கே யாரோ கீழே கிடக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக எல்லோரும் நடந்து போய் பார்க்குறாங்க. லைலா உடனே சத்தத்தில், ஏய் எனக்கு பயமாக இருக்குடா, எல்லா லைட்டையும் போட்டுருங்க ப்ளீஸ். ஏய் இரு, லைட்டை போடலாம், லைட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்கலாம். அசோக் யார் பேச்சையும் கேட்காம அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த ரூமே, அந்த ஹாலே அப்படி ஒரு இருட்டு. சின்ன சின்ன மின்மணி பூச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய இடம், தேவதைகளுக்கான இடமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வந்த சத்தம் கரெக்டாக இப்போ கடைசியாக போட்ட அந்த வட்ட வடிவிலான லைட்டுக்கு முன்னாடி விழுந்ததில் எல்லாருக்கும் ஒரு பதட்டம். லைட்டை போடலாங்கிற எண்ணம் மீது யாருக்கும் வரல. எல்லா செட்டப்பையும் யாராவது சுவிட்ச் போட்டு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மெயின் சுவிட்சை கதவுக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஓடிப்போய் தான் லைட்டை போடணும் அப்படிங்கிறதுனால பார்த்தி வேகமாக போய் லைட்டை போடுறான். அதே நேரத்தில் அசோக், கரண், லைலா எல்லாரும் அந்த ரவுண்டான இடத்துக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி.
மேலேருந்து மது சந்தோஷ் ரெண்டு பேரும் அப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க. சந்தோஷோட மண்டையிலையும் அடி ரத்தம், மதுவோட மண்டையிலையும் அடி ரத்தம். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. அதே நேரத்தில் போன பார்த்து லைட்டை போட்டுடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. யாருக்கும் எந்த பேச்சும் வரல. ரெண்டு நிமிஷம் அங்கே மயான அமைதி. ரெண்டு பேர் ரத்த வெள்ளத்தில் கடத்த பார்த்தவங்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி யமுனா இதே இடத்துல மேலேருந்து கீழே விழுந்து மண்டையில் ரத்தம் வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கிறாள். மறுபடியும் சந்தோஷுக்கும் மதுவுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இதனால தான் உடனடியாக எதுவுமே செய்யாமல் 4 பேரும் முறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா யமுனாவோட சேர்த்து சந்தோஷ் மது மட்டுமே ஞாபகத்தில் இருக்கிறாங்க.